ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஸ்ரீ பெரும்பதூர் महाभूतपुरे श्रीमकेशव यज्ञना कांतिमत्यां प्रसूदाय यदिराजाय मंगलम कारे करुणै रामानुसा इक्कडलिडत्तिल आरे अरिवोर निन्नरुळिन तन्मै अल्लल्क्कु नेरे उरैविडम नान वंदु नी एन्नै ओइत्तपिन इदु श्री परम्बूदूर इंद दिविदेशत्तिल श्री आदिकेशव परुमाल श्री यदिराजनाथवल्लि तायार एम्बेरुमानार रामानुजर महान भूतपुरी अब पेर कैलास पार्वती परमशिवन नर्तन आमय तुणि वलिए अंग ऋषिकल स्रीत पार्वती परमशिवन कोपमें भूत सापम अपम ब्रह्मावन प्रार्थन अनंद सरसरण तीर्थमाड़ कुली अरण्य क्षेत्र तपस्पन्नाल आदिकेश परुमाल प्रत्यक्षमागी साप विमोचनम एर्पडुम एन्पदु विष्णु पुराणत्तिनुडैय कालम कैलायत्तिल उल्ल भूतगणंगल शिवनिडम पेट्र सापत्तिर्कु विमोचनम पेरे महाविष्णुवै वेंडिन स्वामी अनंदन एनुम सर्पत्ताल इंगु तीर्थम उंडाक्कि अदन करैयिल काट्चि तंदु விமோசனம் கொடுத்தார் இதற்கு நன்றி கடனாக பூத கணங்கள் இங்கு சுவாமிக்கு கோயில் எழுப்பின இதனால் பூதபுரி எனப்பட்ட இத்தலம் பிற்காலத்தில் ஸ்ரீ பெரும்புதூர் என மாறியது அதிசயத்தின் அடிப்படையில் ராமானுஜர் அவதரித்ததால் இது நித்திய சொர்க்க வாசல் தலமாக கருதப்படுகிறது எனவே இங்கு சொர்க்கவாசல் கிடையாது வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவர் ராமானுஜர் இருவரும் பூதக்கால் மண்டபத்தில் எழுந்தருளுவர் கடலளவாய திசை எட்டினுள்ளும் கலியிருளே அப்படி என்பது கலி இருள எட்டு திக்கிலும் ராமானுடைய புகழ் கொண்டாடப்படுகிறது சென்ற 10/5 2016 அன்று ராமானுஜர் ஜெயந்தி மகோத்சவம் கொண்டாடப்பட்டது எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு எம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலை அறிகைக்கா என்று ஸ்ரீ மணவாள மாமனியுடைய திருவாக்கு உண்டாகிறது அவ்வாறு லோகத்தில் உள்ள ஜாதி மதங்கள் யாரும் இல்லாமல் ராமானுஜனை தரிசனம் செய்வார்கள் ஸ்ரீ பெரும்புதூரில் வசித்த கேசவ சோமையாஜி காந்திமதி தம்பதியருக்கு 2017 வருடம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தையின் மாமா பெரிய திருமலை நம்பி திருப்பதியில் சேவை செய்து வந்தார் குழந்தை லட்சுமணர் போல இருந்ததால் இளையாழ்வார் என பெயர் சூட்டினார் ஆதிகேசவர் கோயில் எதிரே ராமானுஜர் பிறந்த இடத்தில் மண்டபம் உள்ளது ராமானுஜருக்கு யதிராஜர் என்ற பெயரும் உண்டு யதி என்றால் சன்னியாசி ராஜர் என்பது தலைமை பண்புடையவரை குறிக்கும் ராகு கேது தோஷம் காலசர்ப தோஷத்தால் திருமணத் தடை உள்ளவர்கள் இங்குள்ள அனந்த சரஸ் தீர்த்தத்தை தலையில் தெளித்து ராமானுஜருக்கு பாலபிஷேகம் செய்து நெய் தீபமேற்றி வணங்குகின்றனர்
ராமானுஜரின் அடியார்கள் அவரது ஆலோசனைப்படி ஒரு சிலை வடித்தனர். ராமானுஜர் அச்சிலையை தழுவி அதில் தன் சக்தியை புகுத்தினார். ராமானுஜரின் உகந்து அணைத்ததால் இது தானுகந்த திருமேனி எனப்பட்டது. மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரத்தில் இருந்த பெருமாள் சிலையை டில்லிக்கு எடுத்து சென்றான். இதை அறிந்த ராமானுஜர் சிலையை மீட்க டில்லி சென்றபோது சுவாமி சிலை அவரது மடியில் வந்து அமர்ந்தது. இதோ என் செல்ல பிள்ளை என ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டார். இதன் பிறகு இந்த பெருமாளை செல்லப்பிள்ளை என்றே அழைத்தனர். பங்குனி பூசத்தன்று ராமானுஜர் மடியில் செல்லப்பிள்ளை அமர்ந்து வீதி உலா செல்லும் வைபவம் இங்கு நடைபெறும். ராமானுஜர் சன்னதிக்கு பின்புறம் பள்ளி சிற்பம் இருக்கிறது. செய்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கவும் மோட்சம் பெறவும் இந்த பள்ளியை வணங்குகின்றனர். திவிதேசத்தில் இந்த கோவிலில் ஆதிகேசவர் எதிராஜநாதவல்லி தாயார் உள்ள இச்சன்னதியில் எம்பெருமானார் என்கிற ராமானுஜருடைய அவதாரம் நடைபெற்றது சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு. விவாகமாகாதவர்கள் விவாகம் நடைபெறுவதற்காகவும் தோல் வியாதியினால் ஏற்படுவதற்கு அவர்களுக்கு ராமானுஜரை தரிசனம் செய்து அவர்களுக்கு நிவர்த்தி ஆகியுள்ளது. வையம் யாவையும் வளமென்ன பெறவே
இந்த திவ்யதேசம் இந்த க்ஷேத்திரமானது சென்னையிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராமானுஜர் கோயில் நல்ல ஃபேமஸான கோயில், நல்ல கோயில். அது இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பிறந்ததுனால அந்த கோவிலுக்கு வந்தால் நல்ல விசேஷங்கள், நல்ல ஒரு நல்ல நல்ல பலன்களை வந்து நல்ல நல்ல சிறப்புகள்லாம் நல்லா வளமிக்கதாக நடக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த ராமானுஜர் கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப பல வருஷமாக வந்துட்டுருக்கோம். ராமானுஜர் வந்து கண் கண்ட தெய்வம். இப்போ அவருக்கு 6000 வருஷம் நடக்க போகிறது. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு இந்த கோயிலுக்கு வந்தேன், நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்தேன், நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. இப்படி நாங்கள் ஒவ்வொன்றும் வேண்டிக்கிறதெல்லாம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. சதகலச திருமஞ்சனம் என்று சித்திரை மாத திருவிழாவுக்கு அடுத்த வைகாசி மாதத்தில் நடக்கும் முதல் திருவாதிரை தினம் சதகலசம், 108 கலசங்கள் வைத்து அதில் அபிஷேகங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெற்றது. சுந்தர